Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படினு சொன்னீங்கனா ஒரு புது ரெசிபி தான். இது எங்க வீட் ஸ்டைல்ல நாங்க செய்யற ஹல்வா பூரி ரெசிபி அப்படினு சொல்லலாம். இது எப்படி செய்யது? இன்னைக்கு நாங்க ரெண்டு மெத்தட்ல செய்ய போறோம். ஒன்னு வந்து பேக்கிங் மெத்தட், இன்னொன்னு வந்து டீப் ஃப்ரை மெத்தட். அத நான் ரெண்டுதியுமே இதல காமிக்கிறேன். அதுக்கான ஹல்வா வந்து ரெண்டுத்துக்குமே வந்து சேம் தான். நம்ம வந்து அந்த மாவு பிசைவோம் பாத்தீங்களா? அதுல மட்டும் தான் கொஞ்சம் இன்கிரிடியன்ட்ஸ் வந்து வேற கொஞ்சம் கம்மியாக வந்து நெய் டால்டாலாம் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுவோம். ரெண்டுத்துலேயும் ஒன்றுத்தில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், ஒன்றுத்தில் கம்மியாக யூஸ் பண்ணுவோம். அதுக்காக இந்த ஹல்வா வந்து எல்லாத்துக்கும் ரெண்டுத்துக்குமே சேம் தான். அதனால் ஃபஸ்ட்டு ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு அப்படின்னு இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம் வாங்க. இது வந்து நாங்கள் அஞ்சு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். அஞ்சு தேங்காய் வந்து பீசஸாக போட்டு இந்த மாதிரி தோல் உரிச்சு வச்சுருக்கோம். நீங்கள் வந்து தோலோட வைக்காதீங்க, தோல் பாருங்கள். நாங்கள் எல்லாத்துக்கும் தோல் உரிச்சு தான் வச்சுருக்கோம். தோலோட நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் நிறைய நாள் சர்வ் பண்ணி வச்சு சாப்பிட முடியாது. எதுக்கு அப்படின்னா கெட்டு போயிடும் உள்ளே இருக்கிற அல்வா. அதனால் நீங்கள் ஒரு 10 days ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதா இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அல்வா. இது வந்து ஆக்சுவலி எதுக்கு எவ்வளோ செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். எங்கள் சிஸ்டரின்லாம் ஊர்லேருந்து வந்திருக்காங்க, இப்போ அவங்க வந்து கிளம்புறாங்க. அதனால் அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக நாங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இன்றைக்கி வீட்டில் செய்கிறோம். சரி, உங்கள் கூட நான் ரெசிபி ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் எடுத்திருக்கேன். இது பாருங்கள், முழு தேங்காய் அஞ்சு வந்து இந்த மாதிரி தோல் உரிச்சு பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கடலைப்பருப்பு வந்து ஒரு 150 கிராம் வந்து வேக வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணியை வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து ரொம்ப காஞ்சி இந்த மாதிரி இருக்கணும், தண்ணி இருக்கக்கூடாது, காஞ்சி இந்த மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான அளவு வந்து 1.5 கிலோ சர்க்கரை. இந்த ரெசிபிக்கு 1.5 கிலோ சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து 1/2 கிலோ நாங்கள் பாதாம் பருப்பு எடுத்திருக்கோம். எல்லோ தாங்க இந்த 4 இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து ஹல்வா செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ். இதை வந்து நாங்கள் இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொஞ்சோண்டு தேங்காய், இது கடலைப்பருப்பு, கொஞ்சம் பாதாம், இது மூணுத்தையும் போட்டு எல்லாமே மிக்ஸி ஜாரில் நாங்கள் வந்து பேஸ்ட்டாக ஆக்கிப்போம். ரொம்ப மெலிசாகவும் இருக்காது, ரொம்ப வந்து கொறுகொறுப்பாக சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக பேஸ்ட் இல்லாமல் அந்த மாதிரி நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த 3 இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு கேசரி பவுடர் ஆட் பண்ணி நம்ம இப்போ வந்து ஸ்டவ்வில் செய்ய போகிறோம் இந்த அல்வாவை. நான் அது எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஹாய் கைஸ், பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு ஹல்வாக்கான ரெசிபி. வந்து ஃபைனலாக நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி மிக்சரில் பருப்பு, கடலைப்பருப்பு ப்ளஸ் வந்து பாதாம் பருப்பு, அப்புறம் வந்துட்டு தேங்காய், இது மூணுத்தையும் நாங்கள் அரைச்சிட்டு கொஞ்சோண்டு கேசரி கலர் பவுடரை கொடுத்து நான் 1/2 கிலோ சர்க்கரை எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதில் வந்து நாங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கோம். கம்மியாக தான் போடுங்க, மறுபடியும் உங்களுக்கு வந்து கம்மியாக தெரிஞ்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1/2 கிலோ சர்க்கரை இது கரெக்டாக வரும். இதுதான் ஃபைனல் அல்வா ரெசிபி. இது கடைசியாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இது நீங்கள் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும், உங்களுக்கு ஃப்ரை ஆக ஆக தான் உங்களுக்கு வந்து கட்டியாகிட்டு வரும். நீங்கள் அந்த மாதிரி ஸ்டேஜில் இது வேறு எதுவுமே இன்க்ரீடியன்ட் கிடையாது, இது மட்டும்தான். இந்த 4 இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் அல்வாவுக்கு. இது ஃபைனலாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இது ஆறின உடனே தான் நீங்கள் வந்து பூரி செய்ய ஆரம்பிக்கணும். சூடாக உள்ளே வச்சிடாதீங்க, கெட்டு போயிடும் சீக்கிரமாக. பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஹாய் கைஸ், நம்ம வந்து இன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா ஹல்வாவோட இன்க்ரீடியன்ஸ் நான் ஆல்ரெடி காமிச்சிட்டேன். ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு நான் காமிச்சிருக்கேன். இது வந்து இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். இன்னைக்கு பேக்கிங் மெத்தடை தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ரெண்டு மெத்தடில் நாங்கள் செய்கிறோம் அப்படின்ட்டு. சில பேருக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து பேக் பண்ணது பிடிக்காது, வறுத்தது தான் பிடிக்கும், ஃப்ரை பண்ணது தான் பிடிக்கும். அதுக்காக வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம், கொஞ்சம் வந்து பேக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் ரெண்டு மெத்தடையும் காமிக்கிறேன் ஒரே வீடியோவில். இது வந்து நான் ஃபஸ்ட்டு பேக்கிங் மெத்தடுக்கு மாவு இப்போ வந்து பிசைய போகிறேன். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். நான் 1 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து மைதா மாவு நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து கோதுமை மாவும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 கிலோ மைதா மாவுக்கு நான் வந்து ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் வந்து சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு நான் வந்து 300 ml வந்து நெய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வீட்டில் செஞ்ச நெய் தான். நான் 300 ml நெய்யும் 150 ml வந்து டால்டாவும் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இதில் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் தரும். டோட்டலாக வந்து நான் 450 ml நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த மாவு பிசைய போகிறது எதில் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து பாலில் தாங்க மிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து தண்ணி யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து பால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளேவரை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து கம்மியாகிற மாதிரியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து இந்த மாவு ஃபுல்லாகவே வந்து பால் யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து கலக்கவே போகிறோம்.
நாங்கள் இந்த மாதிரி தான் வந்து செய்வோம். நீங்கள் வந்து சப்போஸ் இல்லை நாங்கள் பாலில் வேண்டாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணனா நீங்கள் வாட்டர்லேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எங்களோட பியூர் மெத்தட் வந்து நாங்கள் மில்க் யூஸ் பண்ணி தான் நாங்கள் மாவே பேசிவோம். பார்க்கலாம் எப்படி பேசுகிறதுன்ட்டு. பாருங்கள், நான் வந்து 1 கிலோ மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து இது ஜல்லடை பண்ணி வச்சுருக்கேன் மாவை. இன்றைக்கும் ஜல்லடை பண்ணியே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு சம்டைம்ஸ் வந்து அந்த இது மாதிரி இருக்கும், கல்லாட்டம் அந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் ஆல் கிடைக்கிறது இல்லை, அந்த மாதிரி இருக்கிறதுல ரீஃபண்டாக தான் இருக்குது. எதுக்கும் நம்ம வந்து பண்ணிக்கிறது நம்மளுக்கு வந்து நல்லது. பாருங்கள், நான் 1 கிலோ மைதா மாவில் இப்போ நான் வந்து 3 to 4 tablespoons வந்து நான் சர்க்கரை ஆட் பண்ண போகிறேன். இது வந்து ஜஸ்ட் மேலே வந்து அந்த மாவுக்கு ஸ்வீட்னஸ் தரதுக்காக மட்டும்தான். ஹல்வாலேயும் நம்ம வந்து ஸ்வீட்னஸ் சேர்க்குறோம். நான் பாருங்கள், 1 to 4 tablespoons வந்து இப்போ நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். 4 tablespoons வந்து நான் இது சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட இப்போ நான் வந்து சொன்ன மாதிரி நான் 150 ml டால்டா எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை நான் வந்து ஆட் பண்ணுவேன். டால்டா வந்து என்றைக்குமே சூடு பண்ணி மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்படியே போட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா கட்டி கட்டியாக இருக்கும், உங்களுக்கு வந்து லிக்விடாக இருக்காது. நம்ம மிக்ஸ் பண்ணும் போது அப்படியே ஒரு மாதிரி இதுவாக வரும். ஆனால் நீங்கள் சூடு பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள். இது வந்து நான் நெய் எடுத்து வச்சுருக்கேன், 350 ml எடுத்து வச்சுருக்கேன். நான் மொத்தமே வந்து டோட்டலாக 450 ml, 350 ml வந்து நெய் ப்ளஸ் வந்து 150 ml வந்து உங்களுக்கு டால்டா எடுத்துருக்கேன். இது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டால்டா சுகர் ப்ளஸ் வந்து நெய்யை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இதுலேயே வந்து பாதி மாவு வந்து பிசைகிற மாதிரி ஆகிடும். நீங்கள் எடுத்தவொடனே நீங்கள் வந்து மில்க் போடாதீங்க, மில்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைங்க. மாவு வந்து கட்டியாக இருக்கணும். உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியாகிடுச்சு மாவுன்னா உங்களுக்கு வந்து உருட்ட முடியாது. நம்ம உருட்டி நம்ம உள்ளே அல்வா வைப்போம் இல்லையா, அது வந்து அல்வா அப்புறம் என்ன ஆகிடும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு திக்காக இருந்ததுன்னா தின்னாக இருந்ததுன்னா மாவு தண்ணியாட்டம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பிசையும் போது உங்களுக்கு வந்து உருட்டும் போது வந்து கஷ்டமாயிடும். ப்ளஸ் வந்து நீங்கள் பேக் பண்ணும் போது கூட கொஞ்சம் இதாகிடும். நான் எப்படி பிசைகிறேன்ட்டு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு நீங்கள் இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மில்க் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் அளவில் ஸ்ப்ரெட் பண்ணி தான் நீங்கள் வந்து இது பண்ணணும். முதல்ல இந்த டால்டா சுகர் இது எல்லாத்தையும் நான் பாருங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் பால் ஆட் பண்ணி பிசைய போகிறேன். பாருங்கள் மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சா. இந்த மாதிரி இப்போ நான் இந்த ஸ்டேஜில் வந்து நான் பால் வந்து ஆட் பண்ண போகிறேன். பால் வந்து பாருங்கள் கையில் இந்த மாதிரி ஜஸ்ட் இந்த மாதிரி கையில் எடுத்து இந்த மாதிரி போடுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு போட்டு தான் நம்ம பிசையணும். எடுத்தவொடனே நீங்கள் ஊற்றிடாதீங்க. ஊற்றினீங்கன்னா அதுவும் மைதா மாவு வேறு, கொஞ்சம் தண்ணி அதிகமாகச்சுன்னா கூட மைதா மாவு வந்து ஃபுல்லாக இதாகிடும். இதே மாதிரி தான் மொத்தமாக நீங்கள் மொத்த மெத்தடுக்கும் இந்த மாதிரி பால் போட்டு பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள் ஃபைனலாக நம்மளோட மாவு வந்து பிசைஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் நம்ம பிசைஞ்சு கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஈரமான துணியை வந்து இதுக்கு மேலே வந்து மூடி வச்சுடுங்க. கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour நம்மளுக்கு வந்து இந்த மாவு நல்லா ஊறணும். ஊறின பிறகு தான் நம்ம வந்து நீங்கள் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் மாவு பிசைஞ்சு. இப்போ நான் இதில் மேலே வந்து நான் வெட் க்ளாத்தை வந்து நான் மூடி வச்சுட போகிறேன். ஒரு 1/2 hour அப்புறம் நம்ம எடுத்து வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். ஹாய் கைஸ், இப்போ நம்ம ஃபைனலாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் ரோல் பண்ணி வச்சுட்டோம், ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து எல்லாமே ஒரே சேம் சைஸ்லேயே பண்ணி வைங்க. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா உருட்டிட்டு இந்த அல்வாவை வந்து உள்ளே வச்சு ஃபில் பண்ண போகிறோம். அது நார்மலாகவே நீங்கள் உருட்டுவீங்க இல்லையா, அதே மாதிரி வந்து ரவுண்ட் சைஸ்லேயே ரொம்பவும் பெருசாகவும் உருட்டாதீங்க, ரொம்ப சின்னதாகவும் உருட்டாதீங்க, மீடியம் சைஸாக, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. பேக் பண்ணுற இது வந்து மெலிசாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு அந்த பேக் ஆன பிறகு வந்து பிஸ்கெட் மாதிரி, ரொம்ப பிஸ்கெட் மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு அந்த எங்கன்னா பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் இதுன்னா உங்களுக்கு உடஞ்சிடும் சீக்கிரமாக. கொஞ்சம் திக்காக இருந்தால் உங்களுக்கு உடையாமல் இருக்கும். அதுக்காக மட்டும்தான் பேக்கிங்க்கு வந்து கொஞ்சம் வந்து திக்காக வைங்க இந்த ரோலை. நீங்கள் ஃப்ரையிங்க்கு வந்து கொஞ்சம் மெலிசாக தின்னாக வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இதுக்கு மட்டும் கொஞ்சம் திக்காக வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் உங்களுக்கு இந்த லெவலில் இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்பவும் தின்னாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும். இந்த சைஸ் போதும் உங்களுக்கு. உங்களுக்கு சப்போஸ் இன்னும் பெருசாக வேணும்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி சின்னதாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நிறைய பீசஸ் வந்து பேக் பண்ண முடியும். அதுக்காக மட்டும்தான் நாங்கள் வந்து இந்த சைஸில் செய்கிறோம்.
இப்போ வந்து உருட்டி finish பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம உள்ள filling பண்ணலாம் பாருங்க இந்த மாதிரி bowl ல water வெச்சுக்கோங்க water எடுத்து இந்த மாதிரி side ல full-ஆ வந்து water apply பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து close பண்ணும்போது பிரியாம இருக்கணும் அதுக்காக மட்டும்தான் பாருங்க இதில இருந்து நான் 1 teaspoon எடுத்து இந்த மாதிரி நடுல stuff பண்ணிடுங்க இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிடுங்க ரொம்பவும் அதிகமா வெச்சிடாதீங்க அதுக்கு அப்புறம் வந்து பேக் ஆகும்போது ஃபுல்லா வந்து உடைஞ்சிடும் உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுருங்க க்ளோஸ் பண்ணி வாட்டர் எதுக்கு அப்ளை பண்றோம்னா நம்ம சைடுல வந்து நம்ம க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிரியாம இருக்கணும் அதுக்காக மட்டும் தான் நம்ம வாட்டர் அப்ளை பண்றோம் உங்களுக்கு சப்போஸ் வேணும் அப்படினா நீங்க இப்படியே வெச்சிரலாம் இல்ல அப்படினா நாங்க வந்து டிசைன் தருவோம் சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படினா நீங்க டிசைன் கொடுங்க அப்படி இல்ல நீங்க अब प्लेनवे वेणूंगा सर्व पड़े पांगी डिजन तर उमारी डिजन वेणालों अल्ले पाक वीटल वह रेगुला डिजन वो अभी डिजन तर प्लेन वेणूना नहीं अब नहीं सर्व पड़ा अगर रेडी आई नोमारी वो एल पूरी वो पनी एवं பண்ணி எடுத்துட்டு நான் கடைசியா எப்படி தம் பண்றது அப்படினு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் பேக் பண்றது பாருங்க இது அடுத்து நாங்க ஊத்தி எடுத்தோம் அதே மாதிரி தான் வாட்டர் அப்ளை பண்ணி அதே மாதிரி உள்ள ஸ்டஃப் பண்ணி நம்ம வந்து க்ளோஸ் பண்ண போறோம் இதே மெத்தட் தாங்க எல்லா பூரிஸ்க்கு நீங்க வந்து பண்ணி எடுக்கணும் இது வந்து எங்க ஃபேமிலி ஸ்டைல் ஹல்வா பூரி இது நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க வீட்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் ஃபைனலா பேக்கிங்க்கு காமிக்கிறேன் இதே ஸ்டைல்ல நீங்க எல்லாத்தையும் பண்ணி எடுத்துறீங்க ஹாய் गाइस இப்போ நம்ம வந்து ஃபைனலா பேக் பண்ணி எடுக்க போறோம் பேக்கிங்காக நான் வந்து அவனை வந்து ஆன் பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்து ப்ரீ ஹீட் வந்து பண்ண போறோம் அவனை நான் ஒரு 180 டிகிரி செல்சியஸ்ல நான் வெச்சிருக்கேன் நான் 200 டிகிரி செல்சியஸ்ல வெச்சிருக்கேன் பாருங்க வெச்சிட்டு நீங்க ஒரு 10 நிமிஷம் ஆன் பண்ணி விட்டுருங்க இது வந்து ப்ரீ ஹீட் ஆகட்டும் அதுக்கு அப்புறம் நம்ம வந்து பேக் பண்ணலாம் நம்ம வந்து பேக்கிங் ட்ரேஸ் எடுத்துறோம் இப்போ நம்ம வந்த அதல கொஞ்சோண்டு பட்டர் எடுத்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க ட்ரேவை ஏன்னா வந்து வித்தவுட் கிரீசிங் வெச்சிங்கனா நீங்க கீழ வந்து ஒட்டிடும் அதுக்காக வந்து நம்ம வந்து ஜஸ்ட் சும்மா கொஞ்சோண்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க நெய்யோ இல்ல ஆயிலோ ஏதோ ஒரு திங்ஸ் வச்சு நீங்க கிரீஸ் பண்ணீங்கன்னா போதும் நான் வந்து இன்னைக்கு நெய் எடுத்துர்க்கேன் பாருங்க இந்த மாதிரி ஜஸ்ட் ரெண்டு ட்ரேக்கு நான் கிரீஸ் பண்ணிக்கிறேன் பாருங்க கிரீஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் தூர தூரமா கேப் விட்டு விட்டு நீங்க வந்து அடக்கிக்கோங்க ட்ரேல और ट्रेल मिनिमम उम्मीद इलेना टेन वो एटा वेल फोर की फोर वो इलेना फाइव फाइव नहीं वाला नहीं रोमे अड़कड़ादी अब वो देक आगा सीक्रम अदकमें दूर दूर नाम वो इतमी वे रे ट्रेव नहीं पांग और ट्रेल एट पीसस्ता वर्ग इंब व ஃபைனலா அடிக்கி எடுத்துட்டு வந்தோம் இதே மாதிரி இன்னொரு ட்ரேவ நான் அடிக்கி இருக்கேன் இப்போ நம்ம வந்து அவன்ல வைக்கலாம் பாருங்க நம்ம ஃபைனலா அடிக்கி வெச்சிட்டோம் இதல வந்து ஒரு ஒரு ட்ரேலயும் நான் 8 8 பீஸ் வெச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்துட்டு கீழே இது பாருங்க கீழே இருக்கிற ராட்ஸ் வந்து நமக்கு வந்து レッド ஆகணும் அதனால நான் கீழே இருக்கிற இதுல வெச்சி விட்டுருக்கேன் ஆப்ஷன்ல கீழே ராட் வந்து रेड आर मारिदा वच्चिरुक्क इदु वंदुट्टु उंगलुक्कु ओरु 20 25 30 मिनट्स अप्पोप्पो पारुंग एप्पडी इरुक्कु अप्पडिनु सोल्लिट्टु अदु वंदु अप्पडिये बेक आयि उंगलुक्कु वंदु स्मेल वर आरम्बिक्कुम अदुक्कु अप्पुरम नींग फुल्लावे आयिट्टु पिरगु कडैसिया ओरु 10 मिनट्स वंदु नम्म मेल रॉड ऑन पण्णि नम्म वंदु मेल ब्राउन आगुर वरैक्कुम नम्म वेक्क पोरोम कडैसिया पारुंग एप्पडी इरुक्कुनु सर्व पण्णि कामिक्किरेन வந்து செகண்ட் ரெசிபியான மாவு நம்ம கலக்க போறோம் பேக்கிங்க்கு வந்து ஒரு ஸ்டைல்ல கலப்போம் ஃப்ரையிங்க்கு வந்து ஒரு ஸ்டைல்ல கலப்போம் இதுல என்ன ஒரே ஒரு டிஃபரன்ஸ் அப்படினு சொன்னீங்கன்னா நெய்யோ டால்டாவோ நம்ம யூஸ் பண்றது வந்து இதல கம்மியா யூஸ் பண்ணுவோம் அதல அதிகமா யூஸ் பண்ணுவோம் பேக்கிங்ல
300 ml வந்து நெய்யும் 150 ml வந்து டால்டாவும் மொத்தம் டோட்டலா 450 ml நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா இதுல அப்படி கிடையாது. நான் வந்துட்டு பாருங்க டால்டா வந்துட்டு உங்களுக்கு 200 ml எடுத்து வச்சிருக்கேன் பிளஸ் 100 ml நான் நெய் எடுத்து வச்சிருக்கேன். மொத்தம் 350 ml தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். எதுக்குன்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து ஆயில்ல டீப் ஃப்ரை பண்ண போறோம் இல்லையா. டீப் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவும் எக்ஸ்ட்ரா நம்ம இதை ஆட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க ஃபுல் பூரியும் வந்து உங்களுக்கு ஆயில் ஆயிலாக ஆகிடும். நிறைய ஆயில் இது பண்ணுற மாதிரி ஆகிடும். ட்ரையாக இருக்காது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் வந்து ஒரு மாதிரியாக ரொம்ப சாஃப்ட்னஸ் ஆகிடும். அதனால நம்ம வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். எப்படி கலக்க மிக்ஸ் பண்ண போகிறோன்றது பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி 1.5 கிலோ மாவு எடுத்திருக்கேன். நான் வந்து பேக்கிங்க்கு வந்து 1 kg எடுத்திருந்தேன். அதில் வந்து 45 to 40 minimum 45 பூரிஸ் வந்து செய்யலாம். இதில் வந்துட்டு மினிமம் நீங்கள் வந்து 55 to 60 வந்து இதில் ஆகும். 1.5 கிலோ எடுத்திருக்கேன் பாருங்கள். நான் ஒரு 4 to 5 tablespoons வந்து சர்க்கரை ஆட் பண்ணுறேன் மாவில். இது ஜஸ்ட் மாவுக்கு வந்து ஒரு டேஸ்ட் தரணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம். பாருங்கள் நான் சொன்ன மாதிரி நெய் வந்து 350 ml நான் 200 ml நெய் வந்து 100 ml எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நேற்று எப்படி நான் மிக்ஸ் பண்ணணும் அந்த சேம் மெத்தட் தான் இதுக்கும். இது ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பால் எடுத்து வச்சுருக்கோம். பால் வந்து சூடு பண்ணி ஆற வச்சுடுங்க. ஆற வச்சுட்டு தான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணணும். இதை வந்து அதே மாதிரி தான் நேற்று அந்த பேக்கிங்க்கு சொன்ன மாதிரியே தான் சேமு. ஏன்னா டால்டாவும் நெய்யும் மட்டும்தான் இதில் கம்மியாக யூஸ் பண்ணுறோம். அதில் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். அதை பேக் பண்ணுறோம். இதை நம்ம ஃப்ரை பண்ணுறோம். ஹல்வா வந்து ரெண்டுத்துக்குமே சேம் தாங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாலில் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியதான். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம மாவை வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த மாவை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ஆக்கிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஈர துணியோடு மூடி வச்சுடுங்க. ஒரு 1/2 hour வந்து ஊறணும் மாவு நம்மளுக்கு. ஊறின பிறகு நம்ம நேற்று எப்படி அந்த இது பேக்கிங்க்காக வந்து நம்ம அந்த பால் செஞ்சு நம்ம ஃப்ரை பண்ணி இது உருட்டிட்டு அதுக்குள்ளே வந்து அல்வா வச்சு நம்ம சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரை பேக் பண்ணுவோம். அதே சேம் மெத்தட் தான். எல்லாமே வந்து சேம் மெத்தட் தான். நான் பேக்கிங்லேயே காமிச்சிட்ட மெத்தடு. ஸோ நான் இதுக்கான மெத்தட் நான் காமிக்க மாட்டேன். நான் வெறும் மாவு பேசுறது மட்டும்தான் காமிச்சிருக்கேன். அதே மெத்தட் தான் சேம். இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு வந்து ஃப்ரையிங் மட்டும் நான் காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்கள் ஃப்ரை பண்ணுறது மட்டும் காமிக்கிறேன். நான் செய்கிற மெத்தட் நான் வந்து பேக்கிங்லேயே காமிச்சிட்டேன். ஸோ அதனால் வந்து இதுக்கு நான் காமிக்க போகிறதுல ஒரே ஒன்றுத்துக்கு மட்டும்தான் காமிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு சேம் அதே மாதிரி தான் செய்யணும். ஏன்னா பேக் பண்ணணும், இது ஃப்ரை பண்ணணும். அவ்வளோதான். மாவு பேசுறது மட்டும்தான் டிஃப்ரெண்ட் மெத்தட். அதுவும் நான் ரெண்டு மெத்தடும் காமிச்சிருக்கேன் பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு நீங்கள் இந்த மாதிரி பூரி வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் செஞ்சது. நீங்கள் வந்து மொல்லமாக வந்து எண்ணெயில் விடுங்க. ஃபாஸ்ட்டாக விட்டுறாதீங்க. எண்ணெய் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் பாருங்கள். சூடானோன்னே இந்த மாதிரி போட்டு எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பாருங்கள் நல்லா எண்ணெய் சூடாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் போடுங்க. நீங்கள் வந்து எண்ணெய் கம்மியாக சூடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக ஃப்ரை ஆகாது. அதனால் சூடாக இருக்கும் போது மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். ஒன்று வந்து பேக் பண்ணது காமிச்சிருக்கேன், இன்னொன்று வந்து ஃப்ரை பண்ணுறது. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.